விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதேசத்தின் சோலாங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த ஆட்சிக் காலத்தில் விவசாயத்துறையை மறுசீரமைக்க சட்டத்திருத்தங்களை கொண்டுவரும் மனநிலையில் அரசுகள் இருந்த போதிலும் வாக்கு வங்கியை மனதில் வைத்து சட்டத்திருத்தங்களை கைவிட்டதாக தெரிவித்தார் தமது தலைமையிலான மத்திய அரசு நாட்டு நலனுக்காகவும் விவசாயிகள் மேம்பாட்டிற்காகவும் புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் விவசாயிகள் கடந்த இருந்தது போலவே தொடர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டை அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் தமது அரசு கொண்டுவரும் என அவர் கூறினார் அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படுபவர்களே தமது அரசின் திட்டங்களை குறை கூறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் முன்னதாக சிசு என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாட்டில் வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்